ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ரொம்ப நார்மறையா போகும். ஸோ அது என்ன சும்மா சரி நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சார்? இப்போ ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக ஒரே வகையான தாதுக்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், எடுத்துக்குவீங்க. அப்போ இந்த எக்ஸசைஸாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்பு அந்த நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதத்தை அது வந்து வெளியே தரணும். எக்ஸஸாக ஏதோ ஒரு சத்து போகுது அப்படின்னா அந்த சிறுநீரில் சில அடையாளங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். அதில் ஒரு அடையாளம் தான் அந்த சிறுநீர் போகும் பொழுது நுரநுறையாக வருது அப்படின்றது. இது புரோட்டீன் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படியே அர்த்தம். அதனால தான் முன்னாடி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவம்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா அப்படி யோகம் விலாகர்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே இந்த பாஷாவோட வணக்கம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாசி நேச்சுரல் கியூர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு அக்ஷன் சார் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சார்கிட்ட என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போனால் அந்த நுரநுறையாக வருது இல்லையா, ஸோ அதுக்கு என்ன காரணம், அது எதனால் வருது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் சார்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே சார், வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கேன் சார். யோகம் டீம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சார். இந்த ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது ரொம்ப நுரநுறையாக போகும். ஸோ அது என்ன சும்மா சரி நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சார்? நிச்சயமாக இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் அப்படின்றது அது ஒரு மிக முக்கியமான ஒரு கழிவு. நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளில் இதுவும் ஒரு மிக முக்கியமான கழிவு. இது வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சிறுநீராக மாற்றி அனுப்புகிற வேலையை வந்து சிறுநீரகம் வந்து பண்ணுது. இப்போ இந்த சிறுநீரகம் இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் பண்ணும் பொழுது இதில் வந்து ஏன் நுரநுரணியோடு போகுது அப்படின்றது உங்களுடைய கேள்வி. நிச்சயமாக நிறைய பேர் இன்றைக்கும் நம்மகிட்டையும் அந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. இப்போ நுரநுரையோடு போகிறதுக்கான காரணம் என்ன? முதல்ல இந்த கிட்னி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு, இந்த சாப்பாட்டில் உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறு உடல் பிரிக்கப்பட்டு அது லிவர் மூலமாக நமக்கு எல்லா தேவையான அனைத்து உறுப்புகளுக்கும் நம்ம கொண்டு போய் கொடுக்குது. இப்போ இது எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸஸாக நம்ம இப்போ நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடில் அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வைட்டமின்ஸ், எல்லா புரதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவோடு தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ ஒரு சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக ஒரே வகையான தாதுக்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், எடுத்துக்குவீங்க. அப்போ இந்த எக்ஸசைஸாக இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுது நம்ம உடம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம உடம்பு அந்த நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதத்தை அது வந்து வெளியே தள்ளணும். இந்த வேலையை நமக்கு வந்து சிறுநீரகம் வந்து பார்க்குது. அப்போ நீங்கள் எக்ஸஸாக சாப்பிடக்கூடிய பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், புரத சத்துக்கள் இதெல்லாம் வந்து கூட எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை திரும்ப என்ன பண்ணுவாருன்னா ஃபில்டர் பண்ணி திரும்பவும் ஒருவேளை அடுத்து திரும்ப தேவைப்படும்னு சொல்லிட்டு லிவருக்கு ஒரு அனுப்புவார். இல்லை அங்கேயும் அவர் என்ன சொல்லிடுவார், இப்போ இல்லைப்பா ஏற்கனவே வந்து நம்ம குடோனில் உள்ள தேக்கம் இருக்குது, அதனால் என்ன பண்ணிடலாம், பசாமல் வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸஸ் இருக்கக்கூடிய சத்துக்கள் முதற்கொண்டு யூரின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஏன்னா யூரினை நம்ம கழிவுன்னு சொல்கிறோம், ஆனால் நீங்கள் யூரினை போய் ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்து பாருங்கள், அது ஃபுல்லாக சத்துக்களாக தான் இருக்கும். அதனால தான் முன்னாடி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவம்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியம் இருக்குது. அது என்னென்னா அந்த சிறுநீரையே நமக்கு வரக்கூடிய அந்த சிறுநீரையே எடுத்து குடிக்கக்கூடிய ஒரு வைத்தியம் அது. அது காலையில் வரக்கூடிய முதல் சிறுநீரை கொஞ்சம் விட்டுட்டு அடுத்து கடைசியும் பிடிக்காமல் நடுவில் மட்டும் பிடிச்சு குடிக்கக்கூடிய ஒரு சிறுநீர் வைத்தியம் அது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே அந்த சத்துக்களெல்லாம் எடுக்கப்பட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய சத்துக்கள் அதில் வெளியேறுது. அதையே நீங்கள் திரும்ப எடுத்துக்கப்படும் பொழுது உங்களுடைய நோயை அதுவே ஹீல் பண்ணும். நீங்கள் சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காது, சாப்பாடு சாப்பிடணும் அவசியம் இருக்காது. அது தன்னைத்தானே அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற வேலையை பண்ணிடணும். அது டைரெக்டாக சத்துக்களாக கிடச்சிருக்கும்.
அப்போ எக்ஸஸாக ஏதோ ஒரு சத்து போகுது அப்படின்னா அந்த சிறுநீரில் சில அடையாளங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். அதில் ஒரு அடையாளம் தான் அந்த சிறுநீர் போகும் பொழுது நுர நுரையாக வருது அப்படின்றது. இது ப்ரோட்டீன் வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படியே அர்த்தம். அப்போ யூரினில் ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க உடம்புக்குள்ளே ஏதோ சம்திங் அவங்க வந்து நிறைய டாக்ஸின்ஸ் அது வந்து மருந்து மாத்திரை கழிவுகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கலாம், அதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அவங்களுடைய சிறுநீரகம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெஃப்ரன்ஸ் ப்ராப்ளம் ஆகும். அப்போ அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ எக்ஸஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வெளியில் லீக்கேஜ் பண்ண ஆரம்பித்தோம். இது எக்ஸஸாக இருந்து லீக்கேஜ் பண்ணுறதில் நமக்கு ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீனையுமே இது வந்து வெளியில் தள்ளுது அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து வந்துடும். உடம்பு மெலிதல்து, வாமிட்டிங் வர்றது, வாமிட்டிங் சென்சேஷன் எனி டைம் இருக்கிறது, உடல் சோர்வாகிறது, உடம்பு ரொம்ப வீக்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிறது, இதெல்லாம் வந்து வர ஆரம்பித்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கும் பொழுது அதை இமீடியட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது, சரிங்களா? ஆமாம், எக்ஸஸாக போகும்பொழுது உடம்புல பெருசாக ஒன்றும் தொந்தரவு இருக்காது. ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீனையே இது வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்குன்னா அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கிட்னியில் அதில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ட் ஆகிருக்குது, இல்லை பாடியில் வேறு ஏதோ இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருக்குது, அதனால் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்குன்றத இது ஒரு ரீசன் ஆகும். அப்போ இது போக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செமன் வந்து விந்தோட அதாவது விந்து வந்து பார்த்தீங்கன்னா யூரினோட மிக்ஸ் ஆகி போகும். அப்போ அவங்களுக்குமே இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நுரையோட கூடிய யூரின் வந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அப்போ விந்து வந்து யூரினில் போகுது அப்படின்னும் பொழுது அவங்களும் பாருங்கள் உடல் சோர்வாகும், டயர்ட்னஸ் ஆகும், வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க, சரிங்களா? உடம்பு தேர மாட்டாங்க, எந்த வேலைகள்லையும் தன்முனைப்பாக வந்து அதில் செயல்படுறதுல வந்து பார்த்திங்கன்னா இது இருக்க ஒரு ஆர்வம் இருக்காது, அது மாதிரி நிலையை முதற்கொண்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தோம், ஓகேங்களா? அப்போ இந்த விந்து வந்து இப்போ கூட இதில் வந்து கூட லீக்கேஜ் ஆகக்கூடாது. அது உள்ளுக்குள்ளே வேறு ஒரு சிஸ்டம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து அந்த யூரினரி சிஸ்டமும் ப்ரோஸ்டேட் கிளாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு இடம், இது வழியே வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது. அப்போ இது இங்கே உள்ள ஒரு ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி ரெண்டு சிம்டம்ஸ் இருக்கப்படும் பொழுதும் யூரின் வந்து நிறையா போகும். அப்போ ப்ரோட்டீன் வந்து யூரினில் வந்து லீக்கேஜ் ஆகுறது தான் இந்த நுரையோடு போகிறதுங்க, இதுதான் இதற்குரிய அடையாளம். ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார், இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதனால தான் வந்து இந்த ரீசன் இந்த காரணத்தினால தான் வந்துட்டு இந்த யூரின் வந்து நுரையா போகிறதுக்கான ரீசன்னு. ஓகே சார், இப்போ அதை ஸ்டாப் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் சார்? இந்த மாதிரி வந்து யூரின் வழியாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆகுதுன்னா அதுக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் இருக்குதுங்க, ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து கால் பாதத்திலேயே வந்து சிகிச்சை கொடுக்கறதுனால இந்த கால் பாதத்தில் இந்த சிறுநீரகம், யூரினரி பிளேடர், யூரிட்டர் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆர்கனோட அந்த சிஸ்டத்தோட யூரினரி சிஸ்டத்தோட நர்வஸ் எல்லாம் நம்ம கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையுமா, இங்கே சில நாட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த நாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் நல்ல பெருக்கெடுத்து போகும், அந்த அடைப்புகள்லாம் நீங்கி அதிகமாக போய் கிளியர் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வாரம், 8 வாரம், 10 வாரம் ஆகுது. இப்போ இது கூட சேர்ந்து சில டிப்ஸு அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நல்ல சீக்கிரமாகவே வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டுரும். இதை நம்ம வீட்லேயே வந்து நம்ம வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சமீபமாக கூட நம்மளோட ஒரு யூடியூப் வியூவர்ஸ் தான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்து அவருக்கு இந்த டிப்ஸை சொன்ன உடனே அவர் உடனே அதை பயன்படுத்தி அவரோட அந்த ஃபீட்பேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு சந்தோஷத்தோடு வந்து ஷேர் பண்ணிட்டாரு. அதை நம்ம ஓகே அப்போ வந்து இது எல்லாருக்குமே கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை நம்ம நம்மளுடைய யோகம் விளாக்கிற வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம். என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா அப்படியே பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிங்க அப்படின்னா அது ஹாஃப் டம்ளராக வந்து சுண்ட வைக்கிற வரைக்கும் பாயில் பண்ணணும். ஓகே, ஹாஃப் டம்ளராக சுண்ட வைக்கிற வரைக்கும் பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இறக்கிட்டு அதை வடிகட்டிட்டு இன்னொரு ஹாஃப் டம்ளர் நார்மல் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகும், அது வந்து டைலூட் ஆகிரும், ஏன்னா அது திக்காகும், உங்களுக்கு ரொம்ப துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அப்போ இது டைலூட் பண்ண மாதிரி ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு தன்மை குறைஞ்சிரும், சூடும் நல்லா கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். இதை வந்து பார்த்திங்கன்னா காலை மாலை ரெண்டு வேளைக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இதை வந்து ஒரு 21 நாள் நம்ம தொடர்ந்து இந்த இதை எடுத்துக்கிட்டால் கிட்னியை டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக வந்து கிட்னி, அந்த யூரிட்டர் ட்ராக், யூரினரி பிளேடர் ஏரியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துரும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தாலும், தேவையில்லாத கழிவுகள் ஏதாவது தேங்கி இருந்தாலும், இந்த மாதிரி வந்து எக்ஸஸாக ப்ரோட்டீன் லீக்கேஜ் ஆனாலும் அதை வந்து கட்டுப்படுத்திடுங்க. ரொம்ப ஈஸியான டிப்ஸு. இதை பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை
நிறைய மக்களுக்கும் வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸ்லையும் இந்த அனுபவத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். ரொம்பவும் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே சார், இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம், நாட்சக்கர அதெல்லாம் எதுவும் போடுறது வேறு கரெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலோ டீத்தூள் தவிர பாலோ ஜீனியும் சேர்க்கக்கூடாது. ஓகே சரிங்களா. ஆமாம், இனிப்புக்கு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது, பாலும் சேர்க்கக்கூடாது, துவர்ப்பு தன்மையோடு இது வந்து சாப்பிடணும் சரிங்களா. ஆமாம், ஏன்னா அந்த டிக்காசம் டீத்தூளுக்கு அப்படி ஒரு இது இருக்குது. இப்போ இதே கிரியேட்டினின் பிரச்சனை இருக்கவங்க சாப்பிடலாமா அடுத்து அந்த மாதிரி ஒரு டவுட் வரும், நிச்சயமாக சாப்பிடலாம். உங்களுடைய கிரியேட்டினின் யூரியா ப்ராப்ளமும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும், பட் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகும், இருந்தாலும் ரெக்கவர் ஆகும், படிப்படியாக அது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். உங்களுடைய யூரின் வந்து சரியாக போகலைங்க, கட்டாயி போகுது, ஏதோ ஒரு தடுக்கிற மாதிரிலாம் ஃபீல் இருக்குது, அஸ்டக் ஆகுது அப்படின்னா அதுக்கும் இந்த டிக்காசம் டீ ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சூப்பர் சார், ஒரு சுலபமான ஒரு டிப்ஸை கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே ஒரு நாளைக்கு மூணு வேலை குடிக்கணும் இல்லைங்க, ஒரு நாளைக்கு இரண்டு வேலை சாப்பிட்டாலே வேலை, காலை மாலை இரண்டு வேலை சாப்பிட்டாலே போதும், ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரிசல்ட். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார், ஒரு நல்ல வழிமுறையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டிக்காஷன் வச்சு ரொம்ப சுலபமான வழி தான் அது. இந்த டிக்காஷன் வச்சு நம்ம வந்து அந்த வரக்கூடிய அந்த நுரையும் தடுத்துடலாம், அதே மாதிரி கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், சந்தோஷம், நன்றி. ஓகே, ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருந்தால் சார் சொன்ன அந்த டிகாஷன் டீயாவா நீங்கள் வந்து தினமும் ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஒரு 21 நாளைக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து குடிச்சிருந்தீங்கன்னா, ஸோ நிச்சயமாக இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் உங்களை ரெக்கவரி பண்ணிக்கலாம், உடம்பு எப்பயுமே ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பாஷா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, நன்றி.